ரீத்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இட்லி தோசைக்கு ஆப்டான ஒரு வட குழம்புங்க. இது வந்து வெள்ளூர் ஸ்பெஷல் வட குழம்பு. எங்க வீடுங்கள்ல ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு இந்த வட குழம்பு செய்வோம். எப்படி செய்யலாங்கறத இந்த வீடியோல பாப்போங்க. எங்க வீடுங்கள்ல தீபாவளி உகாதினா கண்டிப்பா இந்த வட குழம்பு இருக்கணுங்க. இந்த வெள்ளூர் வடக்குழம்பு பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பெரிய டம்ளர்ல நான் 2 டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கிறேன். குறைவான ஆட்கள் இருந்தா 1 டம்ளரே போதுமானது. இப்ப இந்த 2 டம்ளர் கடலை பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். குழம்புக்கு 1 டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து அதையும் கழுவி ஊற வச்சாச்சு. ஒரு கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 5 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 8 பல்லு பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் வெடிக்கும் தன்மை கொண்டது, அதனால ஒரு தட்டு போட்டு மூடி இது போல நம்ம எண்ணெயில வறுத்தெடுத்துடலாம். பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வதக்கி செஞ்சா குழம்பு டேஸ்டா இருக்குங்க. கடலை பருப்பு 1 மணி நேரம் கழிச்சு நல்லா ஊறிடுச்சு. இப்ப குழம்புக்கு மிக்சி ஜார்ல கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். அதோடு 1 வெங்காயம், 1 தக்காளி, எண்ணெயில வதக்கிய பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். காரம் உங்க தேவைக்கு நீங்க சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் ஒத்துக்காதுன்னா காய்ந்த மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது போல இருக்கு பாருங்க, நல்ல பேஸ்டா அரைஞ்சிடுச்சு. இப்ப வடைக்கு 1 துண்டு இஞ்சி, 1 10 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய் இது அரைச்சு எடுத்துக்கலாம். கடலை பருப்பு 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்ப வந்து வடைக்கு நம்ம கிரைண்டர்ல சேர்த்து அரைச்சுக்கலாம். வடைக்கு கொரகொரன்னு அரைச்சாதான் நல்லா இருக்கும், அதனால கிரைண்டர்ல சேர்த்தா ஈவனா இருக்கும். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது சீக்கிரம் கிரைண்டர்ல மசிஞ்சிடும். இது பாருங்க, ஈவனா கொரகொரன்னு அரைப்பட்டுடுச்சு. இவ்வளவுதான் இருக்கணும், ரொம்ப மசியா இருக்க கூடாது. அவ்வளவுதான். இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவை மிக்சியிலும் அரைக்கலாம், ஆனால் மிக்சியில் அரைச்சா இவ்வளோ ஈவனாக இருக்காது, அதனால தான் கிரைண்டரில் அரைச்சாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, அப்புறம் வெங்காயம் பொடிசு பொடிசாக நறுக்கிய வெங்காயம், 1 5 பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு அரைக்கும் போதே சேர்த்தாச்சு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. மாவை 1 சேர கலந்து விடலாம். மிக்சி ஜாரில் போட்டால் 1 நல்லா மசிஞ்சிடும், இல்லைனா வந்து அங்கங்கே பருப்பு பருப்பாக இருக்கும். கிரைண்டரில் போட்டோம்னா பாருங்கள் எவ்வளோ ஈவனாக வந்திருக்கு. இப்போ மாவு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, லவங்கம் 4, 2 காய்ந்த ஏலக்காய், 1 ஸ்டார், பட்டை 2 துண்டு, பிரிஞ்சி இலை 2, குழம்புக்கு அரைச்ச பேஸ்டோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கிரைண்டர் கழுவிய தண்ணி இதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது போல நல்லா லிக்விடா கலந்து வச்சுக்கணும். இப்ப குழம்பு தாளிக்க அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அதுல 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நம்ம தாளிப்பு பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது சேர்த்துட்டு 2 இணுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம 1 வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியதுக்கு பிறகு நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இது கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், அதனால இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கலந்துக்கலாம். பாம்பே சட்னி போல தான் இருக்கும், ஆனால் இது வந்து கடலை பருப்பில் நம்ம ஊற வச்சு அரைச்சி செய்யும்போது இதனோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. கரண்டியால் இது போல் கிண்டிட்டே இருக்கணும். உங்களுக்கு கட்டி ஆகுதுன்னா நீங்கள் தண்ணி கூட இன்னும் கூட விட்டு நீங்கள் கலந்துக்கணும். இது கொதிக்க கொதிக்க இன்னும் நல்லா கட்டி ஆகும். நம்ம அரைக்கும் போது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டோம், இப்போ 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அதே போல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, எவ்வளோ அளவுக்கு வந்து கெட்டியாயிருக்கு பாருங்கள். 10 நிமிஷம் இது கொதிச்சுதுன்னா இந்த குழம்பு வந்து ரெடிங்க. இப்போ சைட்வே நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு நம்ம வடை தட்டி போட்டுடலாங்க. முதல்ல இதுக்கு உருண்டை பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம எண்ணெய் காயறதுக்குள்ளே இது போல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தட்டி தட்டி போட்டு வடையை சுட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த உருண்டைகளை இது போல் எல்லையில் தட்டி நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் ஊற்றின அளவுக்கு எத்தனை வடை தேவைப்படுதோ அத்தனை வடையை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு மினிமம் 1-7 வடை வந்து சரியாக இருக்கும். வடை 1 பக்கம் வெந்து வந்ததுக்கு பிறகு மெதுவாக இதை திருப்பி விடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து வடை குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு இது போல் கொதிச்சுட்டு இருக்கும் போதே வடையை சூடாக நம்ம எடுத்து போடும்போது குழம்பு வடை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ வடை தேவைப்படுதோ அவ்வளோ அளவுக்கு குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வடை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லியும் கசூரி மேத்தியும் நம்ம சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், வடை குழம்பு வடை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு சூடாக சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஈடு வடையும் தட்டி சேர்த்து எண்ணெயில் விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வடை வெறுமனே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாதாரணமாக இந்த வடையை சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஈடு வடையும் வெந்துட்டு இருக்கு. இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம இதை எடுத்து தட்டில் சர்வ் பண்ணிடலாம். இந்த வடை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லோருக்கும் பிடிக்குங்க, அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும். ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக எங்கள் வீடுங்களில் இந்த வடை மஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது போல் ஒரு வடை குழம்பு செஞ்சு பாருங்கள். இது இட்லி தோசைக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ வடை தண்ணியாக வடை குழம்பு குழம்புல இருந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இட்லிக்கு இந்த வடை குழம்பு வடை குழம்பு அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக செஞ்ச வடை இதெல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணிடலாங்க. இந்த வடை குழம்பு வடை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.